ப்ரோ கபடி லீக் சீசன் 10 தமிழ் தலைவாஸோட ரெண்டாவது மேட்ச் பெங்களூரு லெக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் பெங்கால் வாரியர்ஸ் வெஸ் தமிழ் தலைவாஸ். டீட்டெயில்டான ப்ரிவ்யூ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது கூடவே அந்த டேவோட செகண்ட் மேட்ச் பிட்வீன் டபாங் டெல்லி கேசி அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அதோட ப்ரிவ்யூவும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மினிட் ப்ளே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 10 ஃபர்ஸ்ட் லீக்லாம் முடிஞ்சிருச்சு, அதாவது அகமதாபாத் லீக் முடிஞ்சிருச்சு. செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அகமதாபாத் லீக்கை பொறுத்த வரைக்கும் டாப் 10 ரைடர்ஸ் இவங்கெல்லாமே தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் எனக்கு சோனு ஜக்லான் கண்டிப்பாக டாப் 1 பிளேஸில் இருக்கார் இல்லையா, அவர் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு மேட்ச் மட்டுமே ப்ளே பண்ணி அஜின்கா பவாரமே 18 புள்ளிகள் எடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்காரு. ஸோ இது வந்து டாப் 10 ரைடர்ஸ். அப்படியே டாப் 10 டிஃபெண்டர்ஸ்க்குள்ளே வருவோம். சோம்பீர், நான் முன்னாடியே பல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன், சோம்பீர் வந்து செம்மையான ஒரு டிஃபெண்டர் அப்படிங்கிறது. அதுக்கேற்ற மாதிரி இந்த அகமதாபாத் லீக் முடியும் போது அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு. ஸோ இது வந்து அகமதாபாத் லீக் முடியும் போது டாப் 10 ரைடர்ஸ் அண்ட் டாப் 10 டிஃபெண்டர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு லீக் முடியும் போதுமே நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நாம இந்த வீடியோட கண்டென்ட் என்ன அதுக்குள்ளே போவோம். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்துருவோம், அதாவது பெங்கால் வாரியர்ஸ் வெஸ் தமிழ் தலைவாஸ். டிசம்பர் 10, 2023 அன்னைக்கு 8 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெங்கால் வாரியர்ஸ் ஒரு மேட்ச் கூட தோற்காம 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வின்னு ஒரே ஒரு மேட்ச் வந்து டிரா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் டிரா, ஒரே மேட்ச் டிரா, அது பெங்கால் வாரியர்ஸ் ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ் மேட்ச் டிரா தான். ஸோ ஓவராலாக அவங்களுமே மேட்சை தோத்தது கிடையாது. தமிழ் தலைவாஸும் மேட்சை தோத்தது இல்லை, ஆனது ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான். எஸ் அதாவது அகமதாபாத் லீக் பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸுக்கு ஒரு மேட்ச் மட்டும்தான் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அதாவது அகமதாபாத் லீக்ல வந்து தமிழ் தலைவாஸ் அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மட்டும்தான் ஒரு மேட்ச் சிங்கிள் மேட்ச் ஆடி இருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அந்த வகையில் தமிழ் தலைவாஸுமே இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. டேபிளை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் வந்து 7th பிளேஸ்ல இருக்காங்க. ஒரு மேட்ச் ஆடி ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. 5 புள்ளிகளோட டேபிள்ல 7th பிளேஸ்ல இருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸ் எங்க இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 4th பிளேஸ்ல இருக்காங்க. பிகாஸ் அவங்க கிட்ட 8 பாயிண்ட்ஸ் இருக்கு, 2 மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் வின்னு ஒரு மேட்ச் டை. ஸோ அதனால 8 புள்ளிகளோட டேபிள்ல 4th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இதுதான் டேபிளை பொறுத்த வரைக்கும் பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ் பொசிஷன். இப்போ டீமோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இது வரைக்கும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ். பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 2 மேட்ச்சில் 1 வந்து டிரா, அது வந்து ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச மேட்ச், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அகைன்ஸ்டாக ஆடிருப்பாங்க. ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 28-28 சொல்லி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கிட்ட டிரா பண்ணியிருப்பாங்க பெங்கால் வாரியர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து லீடை கொடுத்தாலும் அதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா வந்து டிரா பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்சில் அந்த 28 மட்டும் ஸ்கோர் பண்ண முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே வந்து மணிந்தர் சிங்கை வந்து அடக்கியிருப்பாங்க. எஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் மணிந்தர் சிங்கை அடக்கியிருப்பாங்க. அதனால பெருசாக ஸ்கோர் பண்ண முடியாமலேயே போயிருக்கும் பெங்கால் வாரியர்ஸ்னால. பெங்கால் வாரியர்ஸோட ப்ரெஸ்ஸாக பார்க்க போகிறது மணிந்தர் சிங் மட்டும்தான். மணிந்தர் சிங் மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்கிற சுபம் ஷிண்டே, ஆதித்யா ஷிண்டே அப்படிங்கிற சிண்டிய பிரதர்ஸ் அண்ட் அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் ரொம்ப யங் யூனிட்டாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க 2 மேட்சுமே அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது மேலே ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த டிஃபென்ஸ் காம்போ தான் நமக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறது பெங்கால் வாரியர்ஸுக்கு தெரியும். செகண்ட் மேட்ச்ல மேட்ச் டிரா பண்ண காரணம் வந்து ஒரு சில யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்ரீகாந்த் ஜாதவ், நிதின் குமார் மாதிரியான பிளேயர்ஸோட ரைடிங் நல்லாவே இருந்துச்சு. ஓவராலா பெங்கால் வாரியர்ஸ் கிட்ட இப்போ ஸ்டார்டிங் 7 நல்லா இருக்கு. டிஃபென்ஸ் நல்லா ஒரு மேட்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் ரைடர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் தலைவாஸோட டார்கெட் மணிந்தர் சிங்கை மட்டும் அடக்கிறதுல இருக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ தமிழ் தலைவாஸ் டீமுக்குள்ளே வருவோம். தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஆடிருப்பாங்க. ஸோ அதாவது அது வந்து செகண்ட் டேல ஆடிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 1 வீக் கிட்ட ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக பிளேயர்ஸுக்கு இந்த ரெஸ்ட் வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தங்களோட 2வது மேட்ச்சே 2வது லெக்கில் தான் ஆடுறாங்க, அது 3வது நாள் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. நரேந்தர் கிட்டேருந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ், அதாவது 8 புள்ளிகள் எடுத்துட்டாரு, பட் அந்த 8 புள்ளிகளை அவர்கிட்ட கம்மியா தெரியுது. இன்னும் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறோம். அஜின்கி அசோக் பவார் மட்டும் சிங்கிள் ஹேண்டடா தபாங் டெல்லி கேசியை வின் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அஜின்கி அசோக் பவார் நரேந்தர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 3வது ரைடரா எனக்கு இமன்சுவை வச்சிருக்கீங்க, பட் இமன்சுவை யூஸ் பண்ணுங்க, இல்ல அவர் ரைடரா யூஸ் பண்ண மாட்டீங்க, டிஃபெண்டரா தான் வச்சிருக்கீங்க, அவர் வந்து 4வது இல்ல 5வது டிஃபெண்டர் அப்படின்னா, பட் எனக்கு தயவு செஞ்சு ஜத்தினியோ இல்ல சதீஷ் கண்ணன் மாசாராமுத்து மாதிரியான பிளேயர்ஸையோ டெபிட் பண்ண வைங்க, அவங்களுக்காச்சும் சான்ஸ் கொடுங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து டெபிட் பண்ணி நல்லா
பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சுதாகர் டெபிட் பண்ணிட்டாரு, அதே டீம்ல அன்கித் டெபிட் பண்ணியிருந்தாரு. நிறைய பிளேயர்ஸ் நிறைய டீமுக்கு டெபிட் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால யாராச்சும் ஒருத்தர் டெபிட் பண்ண வைக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி ஸ்குவாட் வந்து நல்லாவே இருக்கு, செம்மையான ஒரு ஸ்குவாட். ஸ்டார்டிங் செவன்ல இருந்து எல்லாமே பயங்கரமா இருக்கு. இங்க சாகர் சொதப்பனா, பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹைதர் அலி இக்ராமி, ஸோ லெப்ட் கார்னர்ல முகமது ரேசாவை இன்னும் கொண்டு வரலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லாவே இருக்கு தமிழ் தலைவாசுக்கு. தமிழ் தலைவாசு ஆட்டி பார்க்க கண்டிப்பா ஒரு நல்ல டீமால தான் முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பெங்கால் வாரியர்ஸ் அந்த நல்ல டீமா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் செவன்ல எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இன்னும் வழக்கம் போல அந்த டிஃபென்ஸ் கொஞ்சம் சொதப்பும் இல்லையா, அவங்க மட்டும் திரும்பவும் கொஞ்சம் ஸ்பீட் ஆயிட்டாங்க, சாகரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த டீம் அசைக்கவே முடியாது. ஸோ தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கு, அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏன்னா மனிதர் மாதிரியான பிளேயர்ஸை பிடிக்கணும். ஸோ அது மட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு இங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் கிட்ட அது ரொம்ப தேவைப்படுது. மற்றபடி தமிழ் தலைவாஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு, அடிச்சு தம்சம் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த மேட்சை இந்த டீம்ல எந்த டீம் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனுக்குள்ள வருவோம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் தலைவாஸோட யார் வேணாலும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பெங்கால் வாரியர்ஸ் கிட்ட மனிந்தர் சிங்கை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. மனிதர் சிங் அடுக்கினாங்கன்னா அந்த டீமோட ஸ்கோருமே அப்படியே டவுன் ஆகுது, ஆல்மோஸ்ட் 10 புள்ளிகள் கிட்ட டவுன் ஆகுது. காரணம் மனிதர் சிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது. இதே நீங்க தமிழ் தலைவாஸ்ல அஜிங்கே பவர் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, அஜிங்கே பவர் அடுக்கினீங்கன்னா நரேந்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, நரேந்தர் அடுக்கினீங்கன்னா எம் அபிஷேக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, அபிஷேக் அடக்கினீங்கன்னா சாகரோ சாகிலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது பெங்கால் வாரியர்ஸ் கிட்ட மிஸ் ஆகுதோ. அண்ட் இப்போ தமிழ் தலைவாஸ் இருக்கிற ஃபார்முக்கு தமிழ் தலைவாஸ் செட்டான ஸ்குவாடாகவும் இருக்கு, செட்டான ஸ்டார்டிங் செவனும் வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது தமிழ் தலைவாஸுக்கு தான் நான் அப்பர் ஹேண்ட் கொடுக்குறேன். 50-40 சொல்லிட்டு தமிழ் தலைவாஸ் வின் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த மேட்ச்ல என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிளேயரா இருக்க வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகர் ரைட் கார்னர், அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸோட கேப்டன், அவர் தான் இந்த மேட்சோட ஹீரோ ஆஃப் த மேட்ச், ஆர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் என்ன வேணா சொல்லிக்கலாமே. ஸோ அதுவா இருப்பாருங்கிறது என்னோட கெஸ்ஸா இருக்கு. இந்த மேட்சை பெங்கால் வாரியர்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா பெங்கால் வாரியர்ஸ் நல்ல பிளான் போட்டே ஆகணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பெங்கால் வாரியர்ஸோட டிஃபெண்டர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அந்த சிண்டே காம்போ வந்து கண்டிப்பாக தமிழ் தலைவாஸோட ரைடர்ஸ் அடக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். மனிந்தர் சிங் பர்ஃபார்மன்ஸ் கூடவே சேர்ந்து பண்ணார்னா மட்டுமே போதும், பெங்கால் வாரியர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் தலைவாஸை வின் பண்ணுவாங்க. பெங்கால் வாரியர்ஸ் வின் பண்ணுறதுக்கு இந்த ஒரு தாட்டுமே இந்த ஒரு சைடுமே இருக்குது. ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது யார் வேணால் வின் பண்ணலாம், என்னோட தாட்டு தமிழ் தலைவாஸ் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த டேவோட ரெண்டாவது மேட்ச் பிட்வீன் டபாங் டெல்லி கேசி அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ். டபாங் டெல்லி கேசி இப்போ தான் தங்களோட முதல் வின்னை வந்து பெற்றிருப்பாங்க பெங்களூர் புல்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஃபர்ஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவர் அகைன்ஸ்டா பெருசாக தோத்துருப்பாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டபாங் டெல்லி கேசியோட கை தான் ஓங்கியிருக்குன்னு சொல்லுவேன். காரணம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்சை ரொம்ப பெருசாக தோத்துருப்பாங்க, டேபிள் கடைசியில் இருக்காங்க, அதிக புள்ளிகள் வித்தியாசத்தில் தோத்த டீம் அதுதான். பட் அவங்களோட ரெண்டாவது மேட்ச் பேஸ் பெங்களூர் புல்ஸ், அந்த மேட்சுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறேன் அண்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கும் போது ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த மேட்ச் அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் அவங்களோட டிஃபெண்டர்ஸ் ஜெய்தீப் மோஹித் மாதிரியான பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அவங்களோட ரைடர்ஸ் ஆன பிரபஞ்சன் சித்தார்த் தேசாய் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் செம்ம டெரிஃபிக்காக டஃபாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அந்த மேட்சையுமே தோத்துருந்தாங்க, அதே மாதிரி ஃபால்ஸாக தோத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது டபாங் டெல்லி கேசிக்கு ஈஸியான ஒரு வின்னர் தான் இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் ஹரியானா வின் பண்ணுமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு தோணுது. எஸ் அவங்களோட செகண்ட் மேட்ச் நான் இன்னும் பார்க்கல, பட் இருந்தாலுமே அவங்களோட லாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கு. ஸோ இதுதான் இந்த செகண்ட் மேட்சை பற்றின என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த ரெண்டு மேட்சை பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான பல புரோ கபடி லீக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் போய் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.